வணக்கம். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசமாக பேட்டையா அஜித் ஜெயிப்பாரா நம்ம ரஜினி ஜெயிப்பாரா? விஸ்வாசத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும், பேட்டையோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும், விஸ்வாசம் வெஸ் பேட்டை அப்படின்னு தான் வந்துட்டு கடந்த ஒரு 2-3 நாட்களாக சினித்துறையில் உள்ள இயங்கக்கூடிய அனைத்து சமூக இணையதளங்களும் மீடியாக்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார். அவரோட லெவலில் வந்து ஒரு காலத்தில் சிங்கிள் நான் இறங்கினார்னா வந்துட்டு சச்சின் மாதிரி தான், அவரை நம்பித்தான் இருக்குன்ற மாதிரி வந்துட்டு ஒரு காலத்தில் இருந்துச்சு. நாட்கள் ஆக ஆக வந்து விஜய் வந்தார், அஜித் வந்தார், இவங்கெல்லாம் வரவும் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸோட நிலைமைகள் வந்து சில மாற்றங்கள் வந்துச்சு. அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட ரேஞ்ச் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டான மாஸ் ஓப்பனிங் கிடைக்குது. அவங்க ரெண்டு பேரும் பாக்ஸ் ஆஃபீஸில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொடிகட்டி பழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. நம்ம ரஜினியை பொறுத்தளவுக்கு வந்து எப்பயுமே கிங்கு அவர் தான். காலா அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து பெரிய வசூல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிடுச்சு. இருந்தாலும் காலா கடந்த ஆண்டு வந்து வெளிவந்த படத்தில் வந்து காலா வந்து ஒரு நம்பர் 2 பொசிஷனில் வந்துட்டு இருந்துச்சு பாக்ஸ் ஆஃபீஸுக்கு. நம்பர் 3 பொசிஷனில் ஃபஸ்ட்டு 2.0 வந்து பார்த்தீங்கன்னா அதை அடித்து நான் தான் மறுபடியும் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்தார். அந்த கலை அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க பெரிய ப்ரொமோஷன் வந்து 2.0 வந்து கிடையாது. ஏன்னா அதோட ப்ரொடியூசர் நிறைய பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படி இப்படி சொல்லிட்டு லைக்காக ரொம்ப ப்ரொமோஷன் வந்து பண்ணலை. வேறு வழி இல்லாமல் வந்து சரி போதும்பா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணது. இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு நிறையா தியேட்டர்ஸ் வந்துட்டு மல்டிப்ளெக்ஸில் இருக்க தியேட்டர்ஸ் வந்து 2.0 ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸை வந்துட்டு நிறைய அட்ராக்ட் பண்ணிச்சு 2.0. அதனால் மறுபடியும் பேட்டை அதோடய படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பழைய ரஜினியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜ் எடுத்திருக்காரு. அந்த பழைய ஸ்டைல் பழைய வேகம் எல்லாம் இருக்குது. அதனால் மறுபடியும் 2.0 இருக்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இது வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சன் பிக்சர்ஸு. இந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அஜித்து போன படம் வந்து அந்தளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கல. அது வந்து ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் லாஸ் ஆனதுனால மறுபடியும் சத்யஜோதி கூட வந்து ரஜினி அஜித்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் சத்யஜோதிட்டு வந்து இந்த படம் விஸ்வாசம் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோடனே ஓகே பழைய அவருடைய வந்து பழைய படத்தோட லாஸ் எல்லாம் வந்து இந்த படம் வந்து தடை அதாவது முறியடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் வந்துச்சு. அதனால் இந்த படத்துக்கு வந்து அதிக காசு கொடுத்தே வாங்கியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 50 கோடிக்கு மேலே ரைட்ஸ் மட்டும் வாங்கி 47 கோடி நெருக்கி வந்துட்டு ரைட்ஸ் மட்டும் தமிழ்நாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து காரணம் என்னென்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். அதோட கட்டிங்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக இருந்துச்சு. அதனால் அஜித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஓப்பனிங் வந்து தமிழ்நாட்டு அளவில் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 2 படமும் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுனால எத்தனை பேர் எப்பயும் தியேட்டருக்கு போய் பார்க்குறேன்னா பார்க்க முடியும், கரெக்டுங்களா? புதுசாக எவனும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ரஜினி படம் வந்தாலும் சரி அஜித் படம் வந்தாலும் சரி நார்மலாக வர்றவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஹீரோஸ்னால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் வரக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 2 டிவைட் பண்ணி தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 கோடி தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜாக வசூல் பண்ணுதுன்னா அதில் 15 கோடி வந்து 2 படங்களும் வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ரஜினி படத்திற்கு அதிக ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பெரிய பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு வந்திருக்கு. அதனால் கலெக்ஷனில் வந்துட்டு விஸ்வாசத்துக்காட்டிலையும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ அட்வான்ஸ் புக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வந்து எல்லா தேட்டருமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே தான் வந்துட்டு இன்னும் மார்னிங் ஷோ ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குமா, 1 AM ஷோ இருக்குமா, 4 AM ஷோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் 8 AM கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த 2 ஷோ ஓப்பன் பண்ணாலும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆக மொத்தத்தில் அந்த கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எந்த படம் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வருதோ நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கோ அந்த படம் 2வது நாள்லேருந்து வந்துட்டு பிச்சுட்டு ஓடும். ஏன்னா அடுத்து ஒரு 20 டேஸ்க்கு எந்த படமும் வந்து கிடையாது. அதனால் தைரியமாக எந்த படம் கண்டென்ட் வைஸ் சூப்பராக இருக்கோ அந்த படம் வந்து வசூலில் வந்து கொடிகட்டி பறக்கும் என்பது வந்து
அதாவது ஆணைத்தரமாக சொல்கிறான்னு வச்சுங்க. ஏன்னா வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஸ்மால் மூவிஸ் தான் வருது. அது எந்த அளவுக்கு வந்து தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் கிடைக்கும் அப்படின்றது வந்து பெரிய டவுட்டு தான். ஏன்னா பெரிய ஆட்கள் வந்து சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயின்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சத்யஜோதி, அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வந்து வேறவங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து பெரிய பெரிய கைகளாக இறங்கியிருக்கிறதுனால வேற படத்துக்கு ஸ்க்ரீன் கிடைக்காது. அதனால ரெண்டு படமும் வந்து ஓடிச்சுன்னா நமக்கு சந்தோஷம். இருந்தாலும் எந்த படம் கண்டென்ட் வைஸாக இருக்குமோ, கார்த்திக் சுப்ரவாஜ் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களையும் விரும்புகிற மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சார்ந்த மக்கள் மட்டும்தான் அவரோட படம் பிடிக்கும். நீங்கள் அவரோட முன்னாடி வந்த சில படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் படம் மட்டும்தான் பிடிச்சிச்சு, ஒரு சாராருக்கு வந்து பிடிக்கல. ஆனால் இந்த படத்துக்கு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்களாம், எப்போ உன்னோட எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் ரஜினிகிட்ட வச்சுக்காத, உனக்கு ரஜினிகிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்துருட்டாங்கன்னா, அதனால அவர் வந்து தெளிவாக ஓகே ஸ்டைலு ரஜினிகிட்ட வந்து மாசத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டும் கொடுத்துருக்காரு. அது நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது. விஸ்வாசம் நம்ம சிறுத்தை கடைசி வரைக்கும் வந்துட்டு நாலு படம் கன்சிக்யூட்டிவாக அஜித்தை வச்சு தட்டிட்டாரு. அஞ்சாவது படம் வந்து கிடைச்சா நான் வந்து முன்பிறவியில் செய்த வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி மக்களோட மனசை வந்து சிறுத்தை சிவா வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி மாஸாக வச்சுருப்பாரு. இதில் அந்த முதுகில் குத்துறது, இந்த குத்துறது, அந்த குத்துறது மாதிரி வந்து கடைசி படத்தில் வச்சது மாதிரி வைக்காமல் இருந்துச்சுன்னா இந்த படம் ஒரு வேறு லெவலாக இருக்கும், பார்க்கலாம். ஏன்னா நம்ம படம் வந்ததுக்கப்புறம்தான் எந்த படம் வெற்றியாகும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் தற்போது நிலவரப்படி பேட்டை வந்து ஒரு கை மேலே ஓங்கித்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் என்ன, நாளை கழித்து படம் வந்துடும், விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.